Welcome back to my channel. Nengna nungalukku pasta sauce oda cheese oda seitha apdi seiranga kaatren. Theviyana porukal ground chicken idhukku naan vandu salt and chili powder potta mix panni vechirukken. Avicha pasta. Red paper, yellow paper, orange paper. Naan moonum paathuren neenga ungalukku irupana papers paakalam. Half tomato, one onion. Mushroom, உங்களுக்கு தேவையான அளவு எடுங்க. சீஸ் தேவையான அளவு. சால்ட். பாஸ்டா சோஸ் ஒன் பாட்டில். இது ஓய் பெற்றது. நான் இப்போ ஒனியன் வதக்க போகிறேன். ஒனியன் கொஞ்சம் வதங்கி விட்டுட்டு இப்போ மெல்லிக்காய் வர வர வச்சு சிக்கனை போடு. இப்போ நாங்கள் கிரவுண்ட் சிக்கனை போட்டு இதில் வதக்க அதுக்குள்ளாலே எண்ணெய் வேணும். உங்களுக்கு இது கலர் மாறும். இந்த கலர் மாறும் மட்டும் பார்க்கணும். பாருங்கள் கலர் மாறுகின்ற வருது. இப்படி வேணும். ஆனால் இப்போ இது இப்போ ஒரு சூ சொல்லுங்கிறதே இல்லை. நல்லா வதங்கினா அப்புறம் போங்க. இப்போ சிக்கன் ஓகே ஆகிடுது. நான் இப்போ மஷ்ரூம் மற்ற பேப்பர்ஸ் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸ் பண்ணுவேன். அதோட சேர்த்து டொமேட்டோ சாஸ் இது எல்லாம் சேர்ந்து எல்லாம் வதங்கணும். எல்லாம் போட்டு வதங்கின வரைக்கும் இப்படி தான் இருக்கேன். இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் நேரத்தால் நாங்கள் சோசை விட்டோம். என்னெல்லாம் வதங்கி வந்துருக்கு. நான் இப்போ சோசை ஏற்றேன். கொஞ்சம் தண்ணியை அந்த பொட்டிலேயே தண்ணியை விட்டு எடுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்படி கொதிச்சோன்னு வெளியிட்டு நான் எனக்கு உப்பு பார்த்தேன் காணாது. அப்புறம் நான் கொஞ்சம் உப்பும் போடுறேன். இது இதோட சேர்த்து நான் கொஞ்சம் சில்லி பவுடர். அது உங்களுக்கு டிபெண்ட். உங்களை பொறுத்தது. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி வேணும்னா கூட போடுங்க. உங்களுக்கு ஸ்பைசி வேண்டாம்னா போடாமலே விடுங்க. இது ஓகே. நீங்கள் எப்படி இருந்தாலும் அந்த சோஸ் நீங்கள் பாஸ்டாவில் போட்டு பெரிய சீஸ் அக்கா பண்ணி சாப்பிட நல்லா இருக்கும். ரெடி சோஸ் ரெடி. இப்போ எல்லாம் ரெடி. நான் எப்படி உங்களுக்கு இந்த பிளேட் மேக் பண்ணுறேன்னு காட்டுறேன். பாஸ்டா போடுறேன். உங்களுக்கு என்ன தேவையான அளவுக்கு ஒரு லேயர் மாதிரி இப்படி போடுவோம். தேவையான அளவு உங்களுக்கு சோஸ் கூட தேவையானா கூட போடலாம். உங்களுக்கு தேவை கூட தேவைக்கேற்ற மாதிரி. மேல நீங்கள் சீஸை போடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு இந்த சோஸை கவர் பண்ணக்கூடிய மாதிரி சீஸை பண்ணுவோம். மைக்ரோவேவில் வச்சுட்டேன். 1 மினிட் விடப்போம் அந்த சீஸ் மெல்ட் பண்ணுறதுக்கு. 1 மினிட்ல இப்படி வந்திருக்கு. என்னோட 30 செகண்டுக்கு நான் விட்டால் தான் இன்னும் மெல்ட் பண்ணும். ஓகே, சீஸ் வடிவாக மெல்ட் பண்ணிடுது. என்ன நான் எடுக்க போகிறேன். இப்போ ரெடி. அது இப்படி தான் நீங்கள் மைக்ரோவேவில் வச்சா வேணும் சாப்பிடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை சீஸ் குறைக்க உண்மைண்டா குறைக்கலாம். இல்லை உங்களுக்கு சீஸ் விருப்பம் இல்லாட்ட நீங்கள் சோஸ் உடனே சாப்பிடலாம். தேங்க்யூ.